हाई गाइस वेलकम टू वेट्री तमिल आईपीएस अकेडमी இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி சொன்னா ஆல்ரெடி தமிழ் டாப் 25 அதாவது தமிழ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதுல இருக்கக்கூடிய பகுதி 7 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் அதாவது பிசி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசி தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் அப்படிங்கிறது கட்டாயமான ஒண்ணா இருக்கு சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தானே அப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க சோ மேபி நமக்கு அங்க ட்விஸ்ட் இருக்கலாம் சோ கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் வீடியோ இது வரைக்கும் நீங்க தமிழ் படிக்கல எலிஜிபிள் ஃபோக்கஸ் பண்ணல ஜிகே தான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படிங்கறவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடுற இந்த வீடியோவை பாத்தீங்கனாவே போதும் கண்டிப்பா டெஃபினட்டா நீங்க எலிஜிபிள் வந்து பாஸ் ஆயிடலாம் ஓகே என்னதான் மெயின்ஸ்ல நம்ம 70க்கு 70 எடுத்திருந்தாலும் எலிஜிபிள்ல பாஸ் ஆனா மட்டும்தான் அந்த மெயினோட பேப்பர் வந்து வேல்யூ பண்ணுவாங்க ஓகே இங்க டஃப் கொடுத்து படிச்சு எலிஜிபிள் கொஞ்சம் கேஷுவலா வந்துடுமே அப்படினு சொல்லிட்டு நீங்க யோசிக்க வேணாம் ஓகேவா சரி ஓகே வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன திருக்குறள் மூலமா இன்னைக்கான வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன் ஓகேவா எண்ணிய எண்ணியாங்க இதுவர் எண்ணிய திண்ணியராக பெரிய எவன் ஒருவன் தான் எண்ணியத செயல்படுத்தல உறுதி உடையவனா இருக்கறானோ அவன் எண்ணியவாரே வெற்றி அடைவான் அப்படிங்கறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்குறளுடைய பொருள் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் क्वेश्चन நம்பர் 1 வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி மார்பு வல்லின எழுத்துக்கள் எங்க பிறக்குது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா மார்பு சோ கண்டிப்பா क्वेश्चन பேப்பர்ல இந்த மாதிரி ஒரு क्वेश्चन இல்லாம இருக்கவே இருக்காது ஓகேவா நெக்ஸ்ட் தலையிடமா கொண்டு பிறக்குற எழுத்து எது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா தலையிடமா கொண்டு பிறக்குது அப்படினு சொல்றாங்க நெக்ஸ்ட் மூக்க இடமா கொண்டு பிறக்கும் எழுத்து என்ன அப்படினா மெல்லின எழுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா மூக்க இடமா கொண்டு பிறக்குது அப்படினு சொல்றாங்க நெக்ஸ்ட் கழுத்து அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா உயிர் எழுத்து அதுக்கு அப்புறம் இடை எழுத்து இடையின எழுத்து அப்படினு சொல்வாங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா மார்பு क्वेश्चन नंबर टू பாவலர் மணி என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார் பாவலர் மணி என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாணிதாசன் ஓகேவா இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பாவலர் மணி அப்படிங்கற சிறப்பு பெயரை பெற்றவர் நெக்ஸ்ட் கவிஞனேறு அப்படிங்கற சிறப்பு பெயரும் வந்து பாத்தீங்கன்னா இவர் பெற்றிருக்காரு இவருடைய இயற்பெயர் என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா வாணிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படினா அரங்கசாமி என்கிற எத்திராசலு அப்படினு சொல்லிட்டு சொல்வாங்க தமிழகத்தின் வேர்ட்ஸ் வத் அப்படினு சொல்லிட்டு சிறப்பிக்கப்பட்டவர் தான் யாரு அப்படினு சொன்னாரு சோ இவர்க்கே பாருங்க எத்தனை பேர் இருக்கு வாணிதாசன் அரங்கசாமி என்கிற எத்திராசலு தமிழகத்தின் வேர்ட்ஸ் வத் நெக்ஸ்ட் பாவலர் மணி கவிஞனேறு அப்படினு சொல்லிட்டு அழைக்கப்படுறவர் ஓகேவா நெக்ஸ்ட் பாரதிதாசன் வந்து பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார் எதுக்கு அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் வந்து பிசிராந்தையார் அப்படிங்கற நாடக நூலுக்காக வந்து பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார் நெக்ஸ்ட் ரசிகமணி ரசிகமணி அப்படிங்கற சிறப்பு பெயர் வந்து யாருக்கு அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா டி கே சிதம்பரனார் டி கே சி அப்படினு சொல்லிட்டு அழைக்கப்படுற சிறப்பு பெயர் என்ன அப்படினு சொன்னா ரசிகமணி ஓகேவா தன்னுடைய சொந்த வீட்ல வட்டத்தொட்டி அப்படிங்கற பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய கூட்டம் நடத்தி வந்தவர் தான் யாரு அப்படினு சொன்னா ரசிகமணி அப்படிங்கற ஒரு ஓகேவா இப்ப क्वेश्चन நம்பர் 3 பொறுத்துக அதாவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பறவைகளுடைய ஒலி மரபு வந்து இங்க நம்ம கொடுத்துருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது இல்லாம क्वेश्चन பேப்பரே இருக்காது ஓகேவா சோ ஆந்தை ஆந்தை என்ன பண்ணும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அலரும் அப்ப 1 ஆந்தைக்கு வந்து ஆந்தை அலரும் நெக்ஸ்ட் புறா என்ன பண்ணும் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குணுகும் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க புறா என்ன பண்ணும் அப்படினு சொன்னா குணுகும் அதுடைய ஓசை நெக்ஸ்ட் கூகை அப்படினா என்ன பண்ணும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா குழறும் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க சோ கூகை வந்து குழறும் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் சேவல் என்ன பண்ணும் சொல்லி பாத்தீங்கன்னா கூவும் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க சேவல் என்ன பண்ணும் அப்படினு சொன்னா கூவும் கோழி என்ன பண்ணும் அப்படினு சொன்னா கொக்கரிக்கும் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா இப்ப சேவல் கூவும் அப்படினா அப்ப கோழி என்ன பண்ணும் அப்படினா கொக்கரிக்கும் அப்படினு சொல்லிட்டு சொல்வாங்க கிளி என்ன பண்ணும் அப்படினு சொன்னா பேசும் அப்படினு சொல்லிட்டு சொல்வாங்க மயில் என்ன பண்ணும் அப்படினு சொன்னா அகவும் அப்படினு சொல்லிட்டு சொல்வாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் சொன்னேன் சோ இதன்படி ஆன்சர் என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 4 1 3 ஓகேவா இதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் क्वेश्चन नंबर 4 கண்ணா வா என்பது டாஷ் தொடர் கண்ணா வா என்பது டாஷ் தொடர் ஆன்சர் என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி விழி தொடர் ஓகேவா கண்ணா வா அப்படிங்கிறது என்ன தொடர் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா விழி தொடர் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ எழுவாய்னா என்ன எழுவாய்னா என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஏன் எவை எது அப்படினு சொல்லிட்டு கேக்குறதெல்லாம் வந்து ஒரு கேள்வியை வந்து ஒரு கேள்விக்கான விடை தான் வந்து பாத்தீங்கன்னா எழுவாய் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பெயர் மாதிரி வரும் அதாவது ஒரு சென்டென்ஸ் உடைய முதல்ல வரது தான் எது அப்படினு சொன்னா எழுவாய் மோஸ்ட் ஆஃப் எப்படி வரும்னா பெயர் சொல்லாவே வரும் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் வினை முற்றுனா என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு வினை வினைனா என்ன அப்படி சொன்னா ஒரு செயல் ஒரு வேலை செஞ்சிட்டு இருப்போம் பாத்தீங்களா அதுதான் வினை முற்று அந்த செயல் முற்று பெற்றிச்சு சொன்னா அது வினை முற்று அப்படினு சொல்லிட்டு சொல்வாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வேற்றுமை வேற்றுமை உருபுனா என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மொத்தம் 8 வேற்றுமை உருபு வந்து இருக்குது அதுல உருபுகள் மட்டும் எத்தனை அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 6 இருக்கு ஓகேவா क्वेश्चन நம்பர் 5
மலர் பானையை வணைத்தால் இத்தொடர் டேஷ் பொருளை குறிக்கிறது. மலர் பானையை வணைத்தால் இத்தொடர் டேஷ் பொருளை குறிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆக்கல். ஓகே, அதாவது பானை வணைதல், பானையை செய்கிறத தான் என்ன சொல்லுவாங்கன்னா வணைதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா எதை சொல்லுது அப்படின்னா ஆக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க உருவாக்குறாங்க அதை சொல்லுது. ஓகேவா, இப்போ அழித்தலுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் தந்தை பெரியார் மூட நம்பிக்கைகளை அழித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடைதல்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணகியும் கோவலனும் மதுரையை அடைந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் ஒரு இடத்துக்கு வந்து வராங்க இல்லையா, ஸோ இந்த இடத்த அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 6, வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து டேஷ் என அழைக்கப்படுகிறது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி, வட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஓவிய எழுத்துனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து எழுத்தாக வந்து வைக்கல, ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்க. அப்போ பின்னாடி வர காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும், அப்போ எழுத்து முறை வந்து கிடையாது. ஸோ ஓவியத்து மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு நடந்தது, வேட்டையாடி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியமாக சொல்லியிருப்பாங்க. அதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சித்திர எழுத்து அப்படின்னு சொன்னால் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓவியங்களை தான் வரைஞ்சிருப்பாங்க, சித்திரங்களை தான் வரைஞ்சிருப்பாங்க. அதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னா ஒரு சித்திரமாக இருக்கும், அந்த சித்திரமே வந்து பேர் ஒரு கதை சொல்கிற மாதிரி இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் சித்திர எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 7, உலக ஓசோன் நாள் எது? உலக ஓசோன் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ செப்டம்பர் 16. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உலக ஓசோன் நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிப்ரவரி 2 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக ஈரநில நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிப்ரவரி 2 உலக ஈரநில நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ அக்டோபர் 5 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக இயற்கை சீரழிவு தினம் அப்படின்னு சொல்லிட்டு, சீரழிவு தடுப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எது அப்படின்னு சொன்னால் அக்டோபர் 5. சரியானதை தேர்க, சரியானதை தேர்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பூ, கொய். பூ வந்து கொய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, பரி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ சரியானது எது அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இலை வந்து கொய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தவறு, இது என்ன அப்படின்னா இலை பரி அப்படின்னு சொல்லிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு பால் குடி அப்படின்னு சொல்கிறாங்க, இதுவும் தவறு. என்ன வரணும்னா பால் பருகு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு தண்ணீர் பருகு அப்படின்னு சொல்கிறாங்க, இதுவும் தவறு. எப்படின்னா தண்ணீர் குடி அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா வினை மரபு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், குரூப் 4 கூட இதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க. நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 9, நீளுழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நீளுழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் டி, நீள் பிளஸ் உழைப்பு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் பிரிக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன மிஸ்டேக் பிரகாரம் இருக்கிற டஃப்பான பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதன்படி ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 10, முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷையும் ஓட்டிவிடும். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷையும் ஓட்டிவிடும். ஆன்சர் ஆப்ஷன் பி, காலனையும் ஓட்டிவிடும். காலன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் யமன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முறையான உடற்பயிற்சி உடம்பு அப்படியே இல்லாமல் உடற்பயிற்சி கரெக்டான உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதையும் ஓட்டிவிடும்னா காலனையும் ஓட்டிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. க்வெஸ்சன் நம்பர் 11, குழந்தைகளை படுக்க வைப்பது டேஷ் பாய். குழந்தைகளை படுக்க வைப்பது டேஷ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, தடுக்கு பாய். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை படுக்க வைக்கிற பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பந்திப்பாய் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் உணவு, பந்தி அப்படின்னும்போது என்ன அப்படின்னா சாப்பிட்றது. ஸோ பந்திப்பாய் வந்து சாப்பிட்றதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பட்டுப்பாய் எதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு பயன்பட்டுறது தான் எது அப்படின்னு சொன்னால் பட்டுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு திண்ணைப்பாய் எதுக்கு அப்படின்னு சொன்னால் உக்காரதுக்கும் சாப்பிட்றதுக்குமே பயன்படுற பாய் எது அப்படின்னு சொன்னால் திண்ணைப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தொழுகைப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னா இஸ்லாமியர்கள் வந்து தொழுகைக்கு பயன்படுத்துகிற பாய் தான் எது அப்படின்னா தொழுகைப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த எஸ்ஏ எக்ஸாமில் வந்து இதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். இப்போ க்வெஸ்சன் நம்பர் 12, கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையம் என குறிப்பிட்டவர் யார்? கரூரை தமிழகத்தின் உள்நாட்டு வணிக மையம் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாலமி. ஓகேவா, கிரேக் அறிஞர் தாலமி. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரூரை உள்நாட்டு வணிக மையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். க்வெஸ்சன் நம்பர் 13,
பன்னிரு திருமுறைகளுள் சுந்தரர் பாடிய திருமுறை எத்தனையாவதாக உள்ளது? பன்னிரு திருமுறைகளுள் சுந்தரர் பாடிய திருமுறை எத்தனையாவது இருக்குது அப்படின்னா, சுந்தரர் பாடியது வந்து தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எத்தனாவதாக இருக்குது பன்னிரு திருமுறையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ ஏழாம் திருமுறையாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பத்தாம் திருமுறை யாருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருமூலர் தன்னுடைய திருமந்திரம் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது பன்னிரு திருமுறையில் அப்படின்னு சொன்னால், பத்தாவது இடத்துல வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பன்னிரெண்டாவது இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், சேக்கிழாருடைய பெரிய புராணம், அதாவது பெரிய புராணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டாவது இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திருவாசகம், இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னால் மாணிக்கா வாசகர். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரு திருமுறையில் மாணிக்கா வாசகர் எத்தனாவதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எட்டாவது இடத்துல இருக்குது. அது என்ன அப்படின்னா திருவாசகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பன்னிரு திருமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டினாக இருக்கும். எதுக்கு எல்லா இதுலையும் எடுத்துக் கொடுக்கணும்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடும்போது கண்டிப்பாக இது கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்காக தான் ரிப்பீட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா, ஸோ அதனால தான் அப்படி சொன்னேன். கொஸ்டின் நம்பர் 14, இசை கருவிகளில் முதற் கருவி எது? இசை கருவிகளில் முதற் கருவி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ மத்தளம். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இசை கருவிகளில் முதல் கருவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? வீணை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நரம்புகளை உடையது தான் வந்து பார்த்தீங்கன்னா வீணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உடுக்கை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடுக்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு குடமுழா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து முகங்களை வந்திருக்கும் பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பஞ்ச முகங்கள் வந்திருக்கும், ஐந்து முகம், ஒவ்வொரு முகத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓசை வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ க்வெஸ்சன் நம்பர் 15, எம்ஜிஆருக்கு இந்திய அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது? எம்ஜிஆருக்கு இந்திய அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1988. இந்த வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா 1988 தான் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது வந்து வழங்கியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ 1990 யாருக்கு பாரத ரத்னா விருது வழங்கினாங்க அப்படின்னு சொன்னால் அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரத ரத்னா விருது வந்து வழங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 1997 வந்து யாருக்கு பாரத ரத்னா விருது வழங்கினாங்க அப்படின்னு சொன்னால் அப்துல் கலாம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது வந்து வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1976 வந்து யாருக்கு பாரத ரத்னா விருது வழங்கினாங்க அப்படின்னு சொன்னால் காமராஜர் அவர்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது வந்து வழங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 1988 எம்ஜிஆர், 1976 காமராஜர், 1990 அம்பேத்கர், 1997 வந்து அப்துல் கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது வாங்கினாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு க்வெஸ்சன். ஓகேவா? க்வெஸ்சன் நம்பர் 16, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் யார்? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜலட்சுமி. ஓகேவா? அதாவது கோமகள், கோமகளின் இயற்பெயர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் ராஜலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? கோமகள் அப்படின்னு கூட ஆப்ஷனில் சில சமயம் கொடுக்கலாம், நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு வாணிதாசன், பிரெஞ்சு அரசின் செவாலியர் விருது பெற்றவர் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழகத்தின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு அழைக்கப்படுறது தான் யார் அப்படின்னு சொன்னால் பாரதிதாசன். தமிழகத்தின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு அழைக்கப்படுறது தான் யார் அப்படின்னு சொன்னால் பாரதிதாசன். க்வெஸ்சன் நம்பர் 17, பின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எது? பின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எது? ஆன்சர் ஆப்ஷன் டி படித்தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இறந்த கால வினைமுற்று, படித்தான். நெக்ஸ்ட்டு இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் நடக்கிறான் அப்படின்னு இருக்குது. ஸோ நடக்கிறான் அப்படின்னு சொன்னால் இது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் ப்ரெசென்ட்டில் இருக்குது, அதாவது நிகழ்காலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உண்பான் அப்படின்னு சொன்னால் இது என்ன அப்படின்னா இன்னும் சாப்பிட்லை, உண்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்தே தெரியுது எது அப்படின்னா எதிர்காலத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தை குறித்து கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணலாம், கண்டிப்பாகவும் கேட்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா படித்தான் அப்படின்றது தான் ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் 8, மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது டேஷ். மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் பி இரட்டை கிளவி. ஓகேவா? மழை சடசடவென அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டாக வரும். ஓகேவா? பொருளும் தராது தான் எது அப்படின்னு சொன்னால் இரட்டை கிளவி. ஓகேவா? அடுக்கு தொடர் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பண்பாகு பெயர், அதாவது ஆகு பெயரில் கேட்குறாங்க. பண்பாகு பெயர்னா என்ன அப்படின்னா மஞ்சள் பூசினால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கிழங்குக்கு சொல்லாமல் அந்த கலரை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பண்பாகு பெயர் அப்படி, அதுக்கு ஆகி வர்றதால அது பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தொழிலாக பெயருக்கு எது எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் பொங்கல் உண்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே? சாப்பிட்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் உண்டான் அப்படின்ற அந்த வேலையை சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே? இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் தொழிலாக பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. க்வெஸ்சன் நம்பர் 19, புகழாலும் பழியாலும் அறியப்படுவது டேஷ்.
புகழாலும் பழியாலும் அறியப்படுவது டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் சி நடுநிலை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புகழாலும் பழியாலும் அழியப்படும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எது இருக்கும்? நடுவாக இருக்கும். அப்போ அதுதான் என்னன்னா நடுநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 20, குறிப்பு வினையச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது. குறிப்பு வினையச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காலத்தை வெளிப்படையாக காட்டாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? க்வெஸ்சன் நம்பர் 21, நம்பியாரூரர் என்னும் சிறப்பு பெயருக்கு உரியவர் யார்? நம்பியாரூரர் என்னும் சிறப்பு பெயருக்கு உரியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுந்தரர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பியாரூரர் அப்படின்ற சிறப்பு பெயருக்கு. நெக்ஸ்ட்டு தம்பிரான் தோழர் அப்படின்ற சிறப்பு பெயரும் இவருக்கு வந்து இருக்குது. ஓகேவா? அதாவது நெக்ஸ்ட்டு தேவாரத்தை தொகுத்தவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் நம்பியாண்ட நம்பி அப்படின்றவங்க. ஓகேவா? சேக்கிழார் வந்து பார்த்திங்கன்னா பெரிய புராணத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு திருமூலர், திருமூலர் வந்து மூச்சு பயிற்சியே உடலை நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஓகேவா? அதே மாதிரி திருமந்திரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து 12 திருமுறையில் எத்தனாவதாக இருக்கும்னா 10வது திருமுறையாக இருக்குது. ஓகேவா? திருமந்திரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சியே உடலை நீட்டிக்கும், அதாவது வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 22, கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சாரி ஆப்ஷன் ஏ கார்மேக கவிஞர். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டல சதகம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார். ஓகேவா? தாலமி யார் அப்படின்னா கிரேக் அறிஞர் தாலமி, கரூர உள்நாட்டு வணிக மையம் அப்படின்னு சொன்னவர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தொல்காப்பியர். ஓகேவா? உலகம் ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்றத சொல்லியிருப்பார். தமிழில் கிடைத்த முதல் இலக்கண நூல் தான் எது அப்படின்னு சொன்னால் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. க்வெஸ்சன் நம்பர் 23, கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என கூறியவர் யார்? கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஒட்டகுத்தர். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. கலிங்கத்து பரணி வந்து பார்த்திங்கன்னா 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று. தமிழில் எழுந்த முதல் பரணி எது அப்படின்னு சொன்னால் கலிங்கத்து பரணி அப்படின்றாங்க. இப்போ பரணி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு போரில் 1000 யானைகளை வெற்றி கொண்ட வீரனை பற்றி பாடக்கூடியதான் எது அப்படின்னு சொன்னால் பரணி இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? பரணிக்கோர் ஜெயங்கொண்டா பல பாட்டடை சொக்கநாத புலவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னால் பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் கம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன், அதாவது விருத்தப்பாக்கில் வந்து சிறப்பாக கையாண்டவர் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? கல்வியில் சிறந்தவர் கம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா 10500 பாடல்களை 15 நைட்டில் வந்து எழுதி போட்டிருப்பாராம் அதனால. ஓகேவா? அதாவது கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறது தான் யார் அப்படின்னு சொன்னால் பாரதியார். அதனால் இவர் வந்து கல்வியில் சிறந்தவர் கம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இடைக்காரனார் திருவிளையாடல் புராணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கபிலருடைய நண்பர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இடைக்காரனர். திருவிளையாடல் புராணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவளவாய், அதாவது கடவுளை வந்து கடவுள்கிட்ட வந்து மன்னர் என்னை அவமதிச்சிட்டதா அதாவது குறை சொல்லியிருப்பார். என்னை வந்து பாட்டில் வந்து என்னை அவமதிச்சிட்டாங்க மன்னர் வந்து அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட புலம்பியிருப்பார். அவர் தான் யார் அப்படின்னா இடைக்காரனர். க்வெஸ்சன் நம்பர் 24, முளை என்பதன் பொருள் என்ன? முளை என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மலைகுகை. அப்போ முளை அப்படின்னா அதோடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் மலைகுகை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வணங்கினர் அப்படின்னா என்ன? இதுக்கு வந்து இறைஞ்சினர் அப்படின்னா அதோடைய பொருள் தான் என்ன அப்படின்னு சொன்னால் வணங்கினர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காலன் அப்படின்னா அதாவது யமன், அதோடைய பொருள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா காலன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தூர் அப்படின்னு சொன்னால் அதோடைய பொருள் தான் என்ன அப்படின்னு சொன்னால் புதர் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய அர்த்தம். க்வெஸ்சன் நம்பர் 25, ஒன்றே டேஷ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். ஒன்றே டேஷ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ குலம். ஓகேவா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற மாதிரி வாழணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா மனித பண்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. க்வெஸ்சன் நம்பர் 26, சிமிட்டி ரத்தின சுருக்கம் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார்? சிமிட்டி ரத்தின சுருக்கம் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ அண்ட் சி. ஓகேவா? யார் யார் அப்படின்னு சொன்னால் அயோத்திதாசர். ஓகேவா? இவரோட இயற்பெயர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் காத்தவராயன். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஓகேவா? காயிதே மில்லத், அதாவது காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால் சமுதாய வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். க்வெஸ்சன் நம்பர் 27, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ மு மேத்தா. இந்த க்வெஸ்சன் குரூப் 2 அண்ட் குரூப் 4லையுமே கேட்டாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு புதுமை பித்தன், அதாவது சிறுகதை மன்னன் அப்படின்றவர் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவருடைய இயற்பெயர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
விருத்தாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, சே விருத்தாச்சலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பித்தனுடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சே சேசுராசன் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் எழுதிய திருப்பாவிய தழுவி கன்னிப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு நூலாக்கியிருப்பார். ஓகேவா, இவருக்கு இவர் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் இறையரசன். அவருடைய இயற்பெயர் தான் என்ன அப்படின்னா சே சேசுராசன் அப்படின்றது. க்வெஸ்சன் நம்பர் 28. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை நிறைந்த மாவட்டம், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை நிறைந்த மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, கோயம்புத்தூர். ஓகே, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிற தொழிற்சாலை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி, நிறைந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நீலகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேயிலை உற்பத்தி நடக்கும். நெக்ஸ்ட்டு புகைப்படச் சுருள், அதுக்கப்புறமேட்டுக்கு வெடிமருந்து பொருட்கள், இந்த துப்பாக்கியில் பயன்படுத்துகிற வெடிமருந்து பொருட்கள் நிரம்பிய தொழிற்சாலைலாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு திண்டுக்கல் வந்து பார்த்திங்கன்னா மலர் உற்பத்தி வந்து அதிகமாக நடக்கிறதால இது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் ஹாலந்து அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது கரூரில் வந்து பார்த்திங்கன்னா கைத்தறி நெசவு தொழிலுக்கு ஸ்பேர் போனது தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கரூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. க்வெஸ்சன் நம்பர் 29. தமிழ் எழுத்துக்களின் சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார், தமிழ் எழுத்துக்களின் சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, தந்தை பெரியார். தமிழ் எழுத்துக்களின் மிகப்பெரிய சீர்திருத்தம் செஞ்சவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னு சொன்னால் தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பெருஞ்சித்ரனார், தமிழ் தேசிய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வாவுசி, மெய்யறம் மெய்யறிவு என்னும் நூலை வந்து எழுதியிருக்கிறாரு. ஓகேவா, க்வெஸ்சன் நம்பர் 30. உடனி கழிச்சி பொருள்களின் டேஷ் வேற்றுமை வரும், உடனி கழிச்சி பொருள்களின் டேஷ் வேற்றுமை வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மூன்றாம் வேற்றுமை வரும். ஓகேவா, அதாவது ஓடு ஓடு. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உடனி கழிச்சி பொருள்களின் டேஷ் ஓடு. எப்படி அப்படின்னா தாயோடு போ அப்படின்ற மாதிரி வரும். ஸோ ஒருத்தங்களோட போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உடனி கழிச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோடைய வேற்றுமை உருவு தான் வந்து பார்த்திங்கன்னா இதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நான்காம் வேற்றுமை உருவு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கு அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா நான்காம் வேற்றுமை உருவு. நெக்ஸ்ட்டு ஆறாம் வேற்றுமை உருவு எது அப்படின்னு சொன்னால் அது அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான்காம் வேற்றுமை உருவு. நெக்ஸ்ட்டு ஐந்தாம் வேற்றுமை உருவு வந்து பார்த்திங்கன்னா இல், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் வேற்றுமை உருவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்த வேற்றுமை உருவு எத்தனை இருக்குதுன்னா 8 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ டாப் 30 க்வெஸ்சன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் தமிழ்லேருந்து. ஒரு சில க்வெஸ்சன் வந்து அகைன் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும், ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை தவிர்த்து க்வெஸ்சன் எடுக்க முடியாது. ஸோ திருப்பி திருப்பி பார்த்தா உங்களுக்கும் கொஞ்சம் ஞாபகமாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ இது வரைக்கும் தமிழ் எலிஜிபிளுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணல, 2 மந்த் தான் இருக்குது, கொஞ்ச நாள் தான் இன்னும் இருக்குது அப்படின்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிளுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், உங்களுடைய மெயினில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது எதில் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் தமிழ் எலிஜிபிள் வந்து பாஸ் பண்ணிட முடியும். ஓகேவா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.